வெல்கம் டு ராஜ் பைக் இன்ஃபோ சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் உங்கள் ஃபேவரட் பைக்கோட அப்டேட்லாம் என்னென்ன வந்திருக்குன்னு வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் பார்க்க போகிற முதல் மாடல் ராயல் என்ஃபீல்டு. ராயல் என்ஃபீல்டில் கிளாசிக் 350 கூடிய சீக்கிரத்தில் லான்ச் ஆக போகுது. அதே மாதிரி ஹண்டர் 350யும் இந்த வருஷம் எண்ட் இல்லைனா அடுத்த வருஷம் பிகினிங் இதுக்குள்ளே லான்ச் ஆகிடும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1.67 lakhs ஸ்டார்ட் ஆகுது. நாம் பார்க்க போகிற அடுத்த மாடல் பஜாஜ். பஜாஜ் CT110X புது ஸ்டைலோட லான்ச் ஆகிருக்கு. பஜாஜ் 110ஓட அதே இன்ஜின் தான் இதிலும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா முழுக்க புக்கிங் ஓப்பன் ஆகிருக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 55,494 ஸ்டார்ட் ஆகுது. இதில் 4 விதமான கலர் விட்டுருக்காங்க: ப்ளூ வித் பிளாக், ரெட் வித் பிளாக், க்ரீன் வித் கோல்டு, ரெட் வித் ஆரஞ்ச். நாம் அடுத்து பார்க்க போகிற மாடல் ஹீரோ. HF100 புது பைக்கை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஹீரோ ப்ராடக்ட்லேயே மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸ்னு சொல்கிறாங்க. அதாவது 49,400 தான் இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸு. HF டீலக்ஸோட சேம் ஹார்ட்வேர் தான் இதுலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. நாம் அடுத்து பார்க்க போகிற மாடல் KTM. KTMல 250 Duke, 125 Duke இந்த ரெண்டு மாடலோட டெஸ்டிங்கும் போயிட்டுருக்கு. இதோட ஹார்ட்வேரை மொத்தமாக சேஞ்ச் பண்ணுறாங்க. அதாவது பாடி ஒர்க், ஃப்ரேம் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக நியூ ஸ்டைலை கொண்டு வராங்க. இதோட பழைய மாடல் ப்ரைஸ் 1.51 lakhs விட அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நாம் அடுத்து பார்க்க போகிற மாடல் ஹீரோ. ஹீரோவில் வாட்ஸ்அப் சர்வீஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வாட்ஸ்அப் சர்வீஸில் புது வண்டியை புக் பண்ணலாம், அந்த வண்டிக்கான சர்வீஸையும் புக் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களோட சர்வீஸை ரியல் டைமில் ட்ராக் பண்ணிக்கலாம். இந்த ஒரே ஒரு அப்ளிகேஷன் மூலமாக உங்கள் எல்லா ஒர்க்கையும் ரொம்ப ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நாம் அடுத்து பார்க்க போகிற மாடல் ஹோண்டா. ஹோண்டாவில் நியூ ஃபினான்ஸ் ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது 6.5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில். இதில் அவங்க எக்ஸ்ட்ரா ஃபீ எதுவும் சார்ஜ் பண்ணலை. இது மட்டும் இல்லாமல் லோவஸ்ட் டவுன் பேமெண்ட் 1100 சொல்லியிருக்காங்க. நாம் அடுத்து பார்க்க போகிற மாடல் ஹார்லி டேவிட்சன். யூஎஸ்ஏல 31,346 ஹார்லி டேவிட்சன் பைக்கை ரீகால்டு பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஏதோ ஹெட்லைட்டில் சின்ன ஃபால்ட்டான், அதனால் அதை மாற்றுறதுக்காக எல்லா பைக்கையும் ரிட்டர்ன் கேட்டிருக்காங்க. இதை தவிர ஏற்கனவே வாங்கினவங்களையும் அவங்க நியர்பை டீலர்ஸ் கிட்டே போயிட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அந்த ஹெட்லைட்டை சேஞ்ச் பண்ணவும் சொல்லியிருக்காங்க. நாம் அடுத்து பார்க்க போகிற மாடல் டிவிஎஸ். டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 160 & 180 இந்த சீரீஸோட ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 1295 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வேறு எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. நாம் பார்க்க போகிற அடுத்த மாடல் பஜாஜ். பஜாஜ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட புக்கிங்கை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த என்டையர் பேட்ச் வந்து 2 days சோல்ட் அவுட் ஆகிருக்கு. இப்போதைக்கு இந்த பஜாஜ் ஸ்கூட்டர் புனேலையும் பெங்களூர்லையும் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. நாம் பார்க்க போகிற அடுத்த மாடல் யமஹா. யமஹா FZX-ஓட ஸ்பெசிஃபிகேஷன் ஆன்லைனில் லீக் ஆகிருக்கு. அதாவது அதே 150cc இன்ஜினோட சேம் FZ-ஓட வீல் பேஸ் தான் இதுலேயும் வரப்போகுது. நாம் பார்க்க போகிற அடுத்த மாடல் ஹார்லி டேவிட்சன். ஹார்லி டேவிட்சனோட 300cc க்ரூசர் சைனாவில் லான்ச் ஆகிருக்கு. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் ஆல்ரெடி ரிவீலும் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் அடுத்த வருஷம் லான்ச் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் பார்க்க போகிற அடுத்த மாடல் ராயல் என்ஃபீல்டு. ராயல் என்ஃபீல்டோட ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹிமாலயன் மாடலில் எந்த வித ஒரு சேஞ்சஸும் இல்லை. கான்டினென்டல் GT650-ஓட ஸ்பெஷல் வேரியண்ட்டில் 6,445 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன அப்டேட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பல பைக்கோட அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.